ஜவஹர்லால் நேரு இண்டோர் ஸ்டேடியம்ல வந்து இது ஒரு மாஸ் வேக்சினேஷன் சென்டர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து உருவாக்கி போறோம். மாஸ் வேக்சினேஷன் சென்டர்னா ஒரே மையத்துல, உதாரணத்துக்கு இந்த மையத்துல ஒரு நாளைக்கு வந்து 2500 3000 பேருக்கு வந்து வேக்சினேட் பண்றதுக்கு உண்டான எல்லா விதமான ஏற்பாடுகள், 10 மருத்துவ குழுக்கள் இருக்காங்க. நம்மளுடைய மாநகர மருத்துவ அலுவலர், மாநகர சுகாதார அலுவலர்கள் தலைமையில் இவங்கெல்லாம் சீனியர் டாக்டர்ஸ், அவங்க தலைமையில் 10 மெடிக்கல் டீம்ஸ் இருக்காங்க. டாக்டர்ஸு, நர்சஸ்ஸு, அதர் பேராமெடிக்கல் ஸ்டாஃப், உயிர்காக்கும் மருந்துகள், மத்திய அரசாங்கத்தினுடைய ஐசிஎம்ஆர் சொன்ன எல்லா கைட்லைன் படியும் இந்த ஃபெசிலிட்டியில் வந்து உருவாக்கியிருக்கிறோம். ஆம்புலன்சஸ் இருக்குது, எமர்ஜென்சி சிலிண்டர், ஆக்சிஜன் சிலிண்டர், இது மாதிரி மருத்துவர்களுக்கு தேவையான என்னென்ன வசதியோ அதெல்லாம் இங்கே டெம்பரரியாக 20 பெட்டு, ஒரு சின்ன ஒரு பெட்டு ஃபெசிலிட்டியும் உருவாக்கியிருக்கிறோம். இந்த மாதிரி ஏன் இந்த மையத்தை உருவாக்கணும்னா, உதாரணத்துக்கு வந்து தினந்தோறும் ஆஃபீஸுக்கு போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அதில் தினந்தோறும் கூலி வேலை செய்து கஷ்டப்பட்டு பிழைச்சிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் நம்ம மாநகரத்தில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஒரு நாளுத்தினுடைய லீவோ அல்லது இந்த மாதிரியோ விட்டுட்டு வர்றது வந்து ரொம்ப சிரமமாக இருக்குங்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு மையத்தை ஒரு ஃபஸ்ட்டு இப்போ பண்ணியிருக்கோம் சென்னையில். இந்த இது வந்து இந்த இவ்வளோ பெரிய ஒரு வசதி வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், மக்களுடைய வசதிக்காக இந்த அவசரத்துக்கு வந்து இந்த வசதியை யூட்டிலைஸ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக ஸ்போர்ட்ஸ் துறையினுடைய மெம்பர் செக்ரட்டரி லெவலில் எல்லாம் பேசி தலைமைச் செயலாளர் அவர்களுடைய உத்தரவுகள்லாம் வாங்கி இது ஆரம்பிச்சிருக்கோம். இதில் என்ன ஒரு நன்மைன்னு கேட்டால், வாக்கின் இன்னைக்கு யார் வேணாலும் இந்த சனிக்கிழமை இதுதான் ஃபிக்ஸ்டுன்னு சொல்லிட்டோம்னா யார் வேணாலும் பெரிய விலாசமான இடம், வண்டி வாகனங்கள்லாம் நிறுத்திக்கலாம், ஃப்ரீயாக வந்து அவங்க வந்து கூட்டம் நெரிசல் இல்லாமல், இப்போ நம்மளே இருக்கிற இவ்வளோ பேர் கிட்டத்தட்ட 1000-2000 பேர் இருக்கும், அந்தளவுக்கு அங்கே இங்கே தெரியுது, ஸ்ட்ரென்த் தெரியல. அந்தளவுக்கு இந்த மையத்தை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்து இன்றைக்கு முதல் நாள். இதில் எந்த மாதிரியான லேர்னிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சென்னையினுடைய இதர பகுதிகளிலையும் இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் மாஸ் வேக்சினேஷன் சென்டர்ஸும் பிளான் பண்ணுறோம். உதாரணத்துக்கு நந்தம்பாக்கத்தில் இருக்கிற ட்ரேட் சென்டர் வந்து ஒரு மையம், அதே மாதிரி மத்திய சென்னை பகுதியில் வட்டார துணை ஆணையர் வந்து இன்னொரு இடம் அங்கே நல்ல ஸ்பேஷியஸாக வந்து பார்த்து வைப்பார். இது மாதிரி இன்னைக்கு இருக்கிற லேர்னிங்கை வச்சுட்டு இது அப்படியே வந்து விரிவாக்கம் செய்வோம். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.